இந்த ஹீரோ ஸ்பேஸ் காலிவுட்ல ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு செக்டர்ல நீங்க இருக்கீங்க. சாஹோ மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்ல பிரபாஸோட சேர்ந்து நடிச்சிருக்கீங்க. ஹவு டு யூ ஃபீல் அபவுட் திஸ்? முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்க எங்கள் படக்குழுவினருக்கும் மற்ற பத்திரிகையாளர்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அதுவும் பிரபாசர் மாதிரியான ஒரு நடிகர் கூட, அதுவும் இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்ட படைப்பில், ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு படைப்பில் நம்ம இருக்கிறோன்றதே ஒரு பெருமையாக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு சுஜித் சார் வந்து என்ன, டைரக்டர் சுஜித் வந்து என்ன கதை சொல்லும் போது, பிரபாஸ் சார் வந்து இந்த கேரக்டர் நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார் சார் அப்படின்னாங்க. ஸோ அப்போவே ஐ நியூ தட் ஐ ஷுட் டேக் திஸ் அப், பிகாஸ் என்ன இருந்ததுக்கப்புறம் நிறைய பேர், நிறைய ஆஃபர்ஸ் எனக்கு அந்த சைட்லேருந்து வந்துச்சு. பட் ஐ வாஸ் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் த ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி. பட் இந்த படம் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங், அதுவும் ஃபஸ்ட் டைம் ஹிந்தியில் பேசி நடிச்சிருக்கேன். ஸோ ஐ எம் ரியலி ரியலி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் சச் அ ஹியூஜ் ப்ராஜெக்ட். அது மட்டும் இல்லாமல் சுஜித், ஐ திங்க் இட்ஸ் ஒன் காய் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருப்பார், பட் ஐ டோன்ட் நோ ஹவ் ஹி ஹேண்டில் ஸோ மெனி ஆர்டிஸ்ட் அண்ட் த டீடைலிங் அண்ட் அவருக்கு ரொம்ப ஒரு ஐ திங்க் ஹி வாஸ் வெரி கிளியர் ஆன் வாட் யூ வாண்டட். ஸோ அது வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு சுஜித் ஹூ புல்ட் ஆஃப் த ஹோல் ஷோ. எல்லாத்துக்கும் மேலே அந்த நம்பிக்கை வச்ச ப்ரொடியூசர்ஸ் ஒரு பக்கம் இருக்க, பாகுபலிக்கு அப்புறம் பிரபாசர் வந்து ஒரு இந்த ஒரு ப்ராஜெக்ட் மேலே சுஜித் மேலே நம்பிக்கை வச்சு இப்படி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கொடுத்தது, ஐ திங்க் ஹேட்ஸ் ஆஃப் டு பிரபாசர். அவரோட விஷனுக்கு ஒரு நம்பிக்கை வச்சார் அண்ட் 2.5 வருஷம் அண்ட் இட்ஸ் நாட் அ ஸ்மால் டைம். அதை வந்து நான் லிட்ரலாக பக்கத்தில் இருந்து பார்த்தேன். பிரபாசர் வந்து சும்மா ஜாலியாக பண்ணலாம் பட் ரொம்ப கேர்ஃபுல்லாக அடுத்த மூவ் எப்படி வைக்கணும், ஏன்னா 2.5 வருஷன்றது நாட் அ ஸ்மால் டைம். பாகுபலிக்கு அப்புறம் அவர் நினச்சிருந்தா பெரிய பெரிய இயக்குநர்கள் கூட பண்ணியிருக்கலாம், பட் அந்த ஒரு நம்பிக்கை அடுத்த கட்டம் எப்படி வைக்கணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவர் ரொம்ப தெளிவாக இருந்திருக்காரு. பிகாஸ் ஷார்ட்டில் நான் பார்த்தேன் பக்கத்தில் உட்காந்துட்டு, ஒரு பேக் ஷாட் நடந்து போகிறத கூட அவர் பார்த்துட்டு வந்துட்டு மானிட்டர் பார்ப்பார், ஒன்றும் சொல்ல மாட்டார், ஒன் மோர் போகலாமா அப்படின்வாரு. ஸோ என்ன இதில் கரெக்ஷன் பண்ண போகிறோன்னா, ஈவன் ஹீ வாஸ் ஸோ கான்ஷியஸ் ஆன் வாட் பேக் ஷாட்டில் அவர் ஒரு ஷாட் ஒன்று வரும், ஸோ அதில் கூட ஹி மேட் ஷுர் இஸ் பாடி லாங்குவேஜ் இஸ் ரைட். ஸோ அது ஐ திங்க் ஹி வாஸ் சச் அ டெடிக்கேட்டட் ஆக்டர் அண்ட் ஐ ரியலி லவ் டு ஒர்க்கிங் வித் ஹிம் அண்ட் சச் அ ஹம்பிள் பர்சன். எந்த ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் வந்தாலும் படம் முடிஞ்ச உடனே அவர் கூட்டிகிட்டு போய் வண்டியில் ஏற்றி விட்டு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். ஸோ அது வந்து ஐ திங்க் தட்ஸ் வாட் ஹஸ் டேக்கன் ஹிம் ஸோ ஃபார் அண்ட் அது நம்ம எல்லாரும் கற்றுக்கணும், நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். ஸோ ஐ எம் ரியலி ரியலி ஹாப்பி டு ஒர்க் திஸ் ப்ராஜெக்ட். ஐ திங்க் நீங்கள் நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ், பட் ஒரு பேன் இண்டியன் ஃபிலிம் 3 லாங்குவேஜ் அக்ராஸ் த கண்ட்ரி பண்ணுற ஃபர்ஸ்ட் டைம் ஐ திங்க் இஸ் சாஹோ. எஸ். ஸோ ஹவு, வாட் ஆர் த சேலஞ்சஸ்? நீங்க என்ன மாதிரி விஷயங்கள், டப்பிங் பத்தி சொன்னீங்க, ஹிந்தியில ஃபர்ஸ்ட் டைம் பேசுறீங்கன்னு சொல்லி, டெல் அஸ் அபௌட் தட் அண்ட் அதர் திங்ஸ். ஆக்சுவலாக தெலுங்கு ஓரளவுக்கு ஐ கேன் மேனேஜ், ஓரளவுக்கு நம்ம கேட்ட லாங்குவேஜ், நிறைய படங்கள் பார்க்குறோம். ஸோ அதனால் பட் ஹிந்தி முன்னாடிலேருந்தே கொஞ்சம் அது கொஞ்சம் அவையாகவே இருந்துட்டேன். பட் அங்கே போனவுடனே டைலாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய டைலாக்ஸு, டிக்ஷன்லாம் எனக்கு ஒரு மாஸ்டர் வந்துடுவார், ஒரு கோச் வந்துடுவார், அங்கேருந்து பண்டிட் வந்துடுவார், வந்துட்டு ஹான்னா சார் கிளியராக சொல்கிறேன்னான்னு மட்டும் பாருங்கள், ரொம்ப பார்க்காதீங்க, கிளியராக நான் பேசுகிறேன்னா மட்டும் பாருங்கள். அப்புறம் ஃபர்ஸ்ட் டே போய் நான் ஷூட் பண்ணேன், ஹேட் அ சீன் வித் மந்த்ரா வெடி மேமோட ஒரு சீனு. ஸோ எப்போதும் சுஜித் கேட்பாப்பில், சார் எந்த லாங்குவேஜ் சார், ஹிந்தியா தெலுங்குவா அப்படின்னு, ஹிந்தி அப்படின்ற, ஏன்னா ஃபுல் செட்டில் இருப்பேன் நான். போயிட்டு அங்கே போனவுடனே ரெடியாக பேசிகிட்டு இருக்கேன், யூ ஸ்பீக்கிங் வெரி வெல் அரோன், யூ யூ செட் யூ டோன் நோ ஹிந்தி, ப்ராமிஸ் ஐ டோன்ட் நோ மேம், நான் ஐ மக்ட் இட் அப், நோ நோ இட் டசன்ட் லுக்ஸ் அப்படின்னாங்க. இல்லை இல்லை மேம், ரியலி ஷி டிடன்ட் பிலீவ் தட் ஐ டோன்ட் நோ ஹிந்தி. பட் அந்தளவுக்கு ஐ பிகாஸ் மே ஐ மேட் ஷுர் தட் லிப்ஸிங் கரெக்டாக இருக்கணும். மேபி வேறு யாராவது டப் பண்ணால் கூட ஐ டென்ட் டேக் த சான்ஸ் டு டப் இட் ஆக்சுவலி. ஆக்சுவலி சுஜித் கேட்டிருந்துருக்கலாம், பட் திங்ஸ் வேர் ஸோ ஃபாஸ்ட், நான் இங்கே வேறு பிஸியாக இருந்தேன். ஸோ ஐ திங்க் இட்ஸ் தே டப்ட் இட், பட் ஐ மேட் ஷுர் த லிப்ஸிங்ஸ் ஆர் வெரி கிளியர். பட் அது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ், மேன் இட்ஸ் அ பிக் எக்ஸ்போஷர் ஃபார் மீ டு தேர் அண்ட் கேரக்டரும் ஒரு கீ ரோல், நிச்சயமா அது பாராட்டப்படும். நாங்க உங்க ஹிந்தி பேசுறதையும் வந்து படத்துல பாக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டோம், நீங்க என்னடா யாரோ ஒருத்தர் பேசிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டீங்க, பட் பரவாயில்ல, அடுத்தடுத்து பண்ணலாம் மேம், இப்பதானே என்ட்ரு ஆறோம், கண்டிப்பா கண்டிப்பா நிச்சயமா பண்ணுவோம்ன்ற நம்பிக்கை தான், இப்ப கத்துக்க ஆரம்பிக்கிறேன். சூப்பர், we can't wait for that. லாஸ்ட்லி, படத்துல நீங்க வில்லன் இல்லன்னு தெரியுது, எப்படி தெரியுது?
ஏதோ குத்துமதிப்பா தெரியுது. அது நாங்க சொல்லவே மாட்டோம். ஒரு ஹீரோ நீங்க படம் பாருங்க, படம் பாருங்க. நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்காக, தமிழ் பிரஸ்க்காக ஸ்னீக் பீக்கா உங்க கரெக்டர் பத்தி கொஞ்சம் டீடைல் கொடுத்தீங்கனா நல்லா இருக்குமே. இல்ல நான் ஆக்சுவலா மனோஜ்னு கரெக்டர் பேர் சொன்னாங்க. சரி, மனோஜின் மைண்ட் செட்டில் மனோஜ் தான் இருந்துச்சு. திடீர்னு விஸ்வாங்க்குன்னு லான்ச் பண்ணப்பா, ப்ரோ என்ன விஸ்வாங்க்குன்னு போட்டிங்க, நான் மனோஜின் டேக் பண்ணி. இல்லை ப்ரோ, மனோஜ் விஸ்வாங்க், விஸ்வாங்க்கு நாங்கள் நல்லா பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி எதுவுமே நம்மள்டே ரிவீல் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அவர் வேற வேற பண்ணுவார். ஸோ ஐ கே நாட் ரிவீல் எனி திங், பட் ஐ எம் ஷுர் ஆஸ் மச் ஐ லவ் பிளேயிங் த ரோல் விஸ்வாங்க், ஐ திங்க் நீங்களும் அதை ரசிப்பீங்க. ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர், ஷ்ரதா கபூர் மேம், அவங்க டப்பிங், ஐ சா ஹர் சீன்ஸ், ஷி வாஸ் ஆசம். ஆக்ஷனில் I think she's done amazingly. ஒரு டாம் ரைடர் பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஷி வாஸ் ரியலி கிரேட். அண்ட் பிரபாஸ் சார் எவ்ரி திங், அண்ட் மதி கேமராமே. ஆக்சுவலாக முக்கியமாக சொல்லணும்னா, இந்த யூனிட் ஃபுல்லாகவே நான் போகும்போது ஏதோ நம்ம தமிழ் பட குரூக்குள்ளே போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா மதி சார் தமிழ், சுஜித் தமிழ் பேசுவல, பிரபாஸ் தமிழ் பேசுவாப்ல. ஸோ எல்லாருமே வந்து ஒரு தமிழ் டீம் மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு ஒரு ஒரு வேகா வேறு ஒரு இடத்துக்கு போன மாதிரி இல்லை. இது மேட் மீ ஸோ ஃபீல் ஸோ கம்ஃபர்டபுள். அண்ட் பிரமோத் சார் அண்ட் வம்சி சார், ஐ திங்க் தேவர் ஸோ ஸோ ஸ்வீட். பட் என்ன என்னால் பண்ண முடிஞ்ச உதவி என்னென்னா, தடமாக இருக்கட்டும், சிசிவியாக இருக்கட்டும், அப்போ ரெண்டுமே வந்து இந்த படத்தை மைண்டில் வச்சுட்டு லுக்கை நான் மாற்றாமல் அவங்கள்ட்ட வந்து சமாளித்து ஏதோ பண்ணிகிட்ருந்தேன். பிகாஸ் ஐ நியூ தட் ஐ கான்ட் சேஞ்ச் மச் ஆஃப் லுக், பிகாஸ் இதில் வந்து ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ எப்போ டேட்டு கேட்டாலும் ஐ ட்ரை டு அகாமடேட் மை செல்ஃப். தட்ஸ் த பெஸ்ட் திங் ஐ குட் டூ ஃபார் த ப்ராஜெக்ட், பிகாஸ் ஐ நோ ஹவு தி வேர் ஸ்ட்ரகிளிங். ஒவ்வொரு விஷயமும், ஏன்னா ஒரு வெளியூரில் போய் ஷூட் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை, அதுவும் இத்தனை பேரோட டேட்ஸ். ஸோ முதல்ல என்ன கேட்பாங்க சார், அது என்ன நோ ப்ராப்ளம் சார், நீங்கள் முன்னாடியே சொல்லிவிடுங்க, வில் டூ இட். ஸோ ஐ மேட் ஷுர் தட் லுக்ஸ் மட்டும் மாற்றாமல் இருக்கிறதுக்காக, இந்த படத்துக்காக தான் அந்த ரெண்டு படத்துலையும் நான் வந்து மேட்ச் பண்ணியே வந்துட்டு இருந்தேன் நான். பட் தேங்க்ஸ் டு மகிழ் ஆல்சோ, ஹீ செட் ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்ட்டாரு. ஸோ இன் தட் வே ஐ திங்க் பிரமோத் சார் அண்ட் மம்சி சார், I think big support for Prabhas, and I'm sure this film will rock all over. Thank you so much. We can't wait to see you. Thank you. Thank you so much. உங்க எல்லாரோட support நம்ம எல்லாருக்குமே, இது வந்து ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு படமாக இருக்கும். எல்லாம் நம்ம நினைப்போம் ஆங்கில படத்துக்கு இணையாக நம்ம வந்து எப்போ படம் எடுப்போம்னு. கண்டிப்பாக இது நம்ம தோல் தட்டி காலரை தூக்கி விட்டு சொல்லணும், நம்மளும் எடுத்திருக்கோம் அப்படின்னு. பிகாஸ் ஐவ் சீன் த ஃபிலிம் அண்ட் ஐம் ஷுர் இட்ஸ் கோயிங் டு பி அன் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எல்லாரும் படம் பாருங்க, எல்லா ரசிகர்களுக்கும். That's going to be a treat. Thank you. Thank you so much.